வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் விஎம் சத்ரம் அப்படின்னு ஒரு பிளேஸில் உள்ள மூர்த்தி நைனார் அப்படின்னு ஒரு குளத்தில் வந்து நாங்கள் இருக்கோம். முன்னாடி வந்து இந்த குளம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. மற்ற முள்ளுகள் வகைகள் காலே உள்ளே வைக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பராமரிப்பற்று மோசமான நிலையில் இருந்தது. முள் மரங்களும் ஆயிரக்கணக்கான குப்பைகளும் டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. என்வாயர்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்களும் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரேட் மூலமாகவும் இங்கே வந்து கிளீனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது நல்ல சுத்தம் பண்ணி நல்ல ட்ரோசர் வச்சு அடித்து கரையெல்லாம் நல்லா மேம்படுத்தி உள்ள உள்ள எல்லா டஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரைலாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகவே கரை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் கரைக்கு வந்து வெளியிலேருந்து மண் எதுவுமே கொண்டு வரல, உள்ளே உள்ள மண்ணை அழகாக எடுத்து சுற்றி கரையாக அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பறவைகள் வந்து தங்குறதுக்கான எல்லாமே நாங்கள் உள்ளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய மரம்லாம் வைக்கிறதுக்காக இப்போ பனை மரங்கள்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லோரும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிஐலாண்ட் எதுக்காக வச்சோம்னா, முக்கியமாக சாக்கடை வந்து உள்ளே வந்துட்டு அந்த அங்கே தேங்கி கிடந்து குப்பை ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுற மாதிரி அடுத்தது க்ளீன் பண்ணி போகிற மாதிரி ஜிஐலாண்ட் வச்சுருக்கோம். அந்த சாக்கடை தண்ணி வந்து நேரடியாக நம்ம குளத்துக்குள்ளே விடாமல் ஒரு ஒரு இடமா வந்து அந்த குப்பைகள் கொஞ்சம் ஸ்டோர் ஆகிடும். இதில் இந்த மாதிரி தண்ணி வந்து சைடாக குளத்துக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கோம். குளம் தூர்வாரி தண்ணி பெருக பெருக மக்களுடைய வீட்டில் இருக்க போர்வாட்டிலையும் தண்ணி இருக்கும், பம்பு செட்டுலையும் தண்ணி நல்லாயிருக்கும். எங்களுக்கும் நல்ல விவசாயங்கள் பார்க்க வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல முறையில் செய்து தந்திருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நியர்பை உள்ள ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பறவைகள் இல்லாத இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பறவைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட இனப்பெருக்கம் கூடும், அது மூலமா இப்போ அழிந்து போன பறவைகள் கூட நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து தேங்கி இருந்தா முக்கியமாக பல்லுயிர்களும் மரங்களும் செழிப்பா இருந்தாலே நம்மளுக்கும் பெரிய பயன்தான். நம்ம வாழ்றதுனால உயிர்கள் வாழுதுன்னு இல்லை, அந்த உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கனாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.